நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம், ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ணுங்க. வணக்கம் விவசாய நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சவுக்கியை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயிகள் வந்து ஆள் பற்றாக்குறைக்காக நம்ம சவுக்கு நட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஒரு போன வருஷம் இதே நாளில் ஒரு அதாவது புரட்டாசி மாதம் நட்டேன் இந்த கண்ணை. அந்த கண் வந்து கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்னதும் பெருசுமாக கொடுத்துட்டாங்க. இது பெரும்பாலும் நான் இதை சொல்லணும் வேண்டியே நான் இதை வீடியோ போடுறேன். நிறைய நண்பர்களுக்கு வந்து இது பயனுள்ள செய்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து சின்னதாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நட்டுக்குனே வந்தால் அந்த சின்னதை ஒதுக்கலை, நான் மெயினாக ஒதுக்கலை. இது வந்து ஒரே சமமான இந்த கண் வந்து இது எப்படி இருக்குது பாருங்கள். இது எதுவும் ஒரே சமமாக இருந்த கண், இதெல்லாம் ஒரு சமமாக இருந்த கண். இதில் சின்ன கண்ணை அந்ததை வந்து நான் ஒதுக்கலை, இது தனியாக இருக்குது சின்ன கண். இதை வந்து நான் அப்படியே நட்டுட்டேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதை நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, இதை பூரா தனியாக எடுத்து ஒரு பக்கமாக நட்டு இருக்கணும். ஒரு பக்கமாக நட்டு இருந்தோம்னா அது நல்லா, அதாவது சேமாக அது நல்லா வளர்ந்துருக்கும். இந்த கண்ணும் சின்னதாகவே நின்று போச்சு பாரு. நடும்போதே இது சின்னதாக இருந்தது, அதனால தான் இது இந்த மாதிரி ஆகிப்போச்சு. வீரியம் வரல, பெரும்பாலும் வீரியம் வரல. நான் ஒரு இடத்துல ட்ரையலுக்காக நட்டேன், அது தண்ணி பாஞ்சது பாரு. அந்த இடத்துல ட்ரையலுக்காக நட்டேன், பெரிய கண்ணாகவே நட்டேன். பெரிய கண் வந்து அழகாக சூப்பராக எல்லாமே நல்லா இருக்குது. இது பக்கத்துலேயே தான் இருக்குது பாரு. இங்கே வந்து பாருங்கள், இந்த இடம் வந்து பெரிய கண்ணாகவே நட்டேன். நட்டதே இது பெரிய கண்ணாகவே பார்த்து நட்டேன், இந்த சாலையில் பார்த்து நட்டேன். அப்படியே அந்த திட்டு சுத்தமாக நல்லா பெருசாகவே இருக்குது பாரு. அப்படின்னா நம்ம கண் நடும்போது வந்து அந்த சின்ன கண் பெரிய கண்ணுன்னு பார்க்கக்கூடாது. கண்ணு வாங்கும்போது ஒரே சீரான கண்ணை வாங்கணும். அதே சமயத்தில் கண் சப்போஸ் வந்தாலும் அந்த கண்ணை நம்ம வந்து நடக்கூடாது. நட்டோம்னா இதுமாரி ப்ராப்ளம் தான் வரும். இப்போ தான் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம இந்த சின்னது வந்து சின்னதாகவே இருக்குது, பெருசு வந்து நல்லா வளர்ந்து போகுது. இது புரட்டாசி மாதம் நட்ட நான் கரெக்டாக 1 வருஷம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி, அதாவது வந்து 1 வருஷம் 7 மாதம் நடக்குது. 1 வருஷம் 7 மாதம் நடக்குது. கை பெருசு வந்துருக்குது இந்த கண். இன்னும் வந்து 1 வருஷம் கரெக்டாக, இன்னும் 1 வருஷம் 12 மாதம் ஆயிடுச்சுன்னா இதை வெட்டிடலாம். மரம் வந்து நல்லா வளருது. ஸ்பீடு ரகம் வைங்க. நாட்டுக்கண்ணெலாம் இப்போலாம் நடுறதில்லை. நாட்டுக்கண் வந்து வேகமாக வளரல, அதே சமயத்தில் நேராக வளரல. அது வந்து வளருது அந்த நாட்டுக்கண். இது நட்டோம்னா, ஸ்பீடு நட்டோம்னா வேகமாக வளருது, அதே சமயத்தில் நேராகவும் வளருது. கண்ணு நடத்தை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கு வந்து எரு நல்லா கொட்டிடுங்க. 1 ஏக்கருக்கு 4 வண்டி எரு கொட்டிடுங்க. நல்லா ஓட்டிட்டு சாலை கவுறு பிடிச்சி சாலை ஒரு 3 அடி சாலை இல்லை 3.5 அடி சாலை வைங்க. ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. 3 அடியே வைக்கிறது தப்பு. 3.5 இல்லை 4 அடி வைக்கணும். நான் வந்து 3.5 அடி வச்சுருக்கேன். ரொம்ப நெருக்கமாக வச்சோம்னா வளர்ந்துடும், வளர்ந்து சாஞ்சிடும். சாஞ்சுன்னா நம்மளுக்கு தான் கம்மம் வராது, நம்மளுக்கு தான் நஷ்டம். அது சாயாமல் நேராக போனோன்னா நீங்கள் அகலம் வந்து அதிகமாக வைக்கணும். அகலம் அதிகமாக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மரம் வந்து நேராக போகும், அதே சமயத்தில் வந்து கிணம் வந்து பெருக்கும். கிணம் பெருக்கும். நீ நடும்போது நட்டுக்கிறேன் பாரு, நான் ஒரு கண்ணு நட்டுக்கிறேன், பக்கத்தில் ஒன்று நட்டுக்கிறேன், பக்கத்தில் ஒன்று நட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு கண்ணு பெரிய கண்ணு நல்லா வளர்ந்துது. இந்த சின்ன கண்ணுங்க சின்னதாகவே இருக்குது பாரு. அதுமாரி நம்ம கண்ணை வந்து தேர்ந்தெடுத்து சமமாக ஒரு பக்கத்துலேருந்து நட்டுக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் பால் மராது. அதை வந்து செஞ்சோம்னா சவுக்கு தோப்பு வந்து சும்மா கில்லி மாரி வளரும். ஒரு கண்ணு கூட பழுது இல்லாமல் வளரும். நம்மளுக்கு ஈல்டு வந்து டன்னு வந்து 50 டன்னுக்கு கிட்ட வந்துடும், அதாவது 2.5 வருஷத்துலேயே வந்துடும். அதுக்கு நம்ம கண் தான், கண் மேலாண்மை தான். பெரும்பாலும் கண் வந்து நம்ம சமமான கண்ணு நடணும். முக்கியமாக சின்ன கண் இருந்ததுன்னா அதை ஒதுக்கணும், இல்லை நடக்கூடாது. இல்லை ஒதுக்கி வச்சுருந்து நம்ம ஒரு பக்கமாக ஒரு 10 சென்ட் அளவுக்கு நம்ம நட்டுட்டோம்னா அது நல்லா பெரிய பெரிய மரமாக ஆகிடும். இதில் வந்து நஞ்சிக்கு நம்ம நடனோம்னா அதிகமாக சத்து அதிகமாக இருக்குது. கொழுத்து போன பூமியை நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அது அதிகமான சத்து இருக்குதுன்னா அதில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி அதிகமாக போகுதுன்னா இந்த ஸ்பீடு வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா அது வளைஞ்சிடும் வளர்ந்து. அதே வந்து செங்குன்னியான்னு ஒரு ரகம் இருக்குது, மஞ்சளாக இருக்கும், கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். ஆனால் அது வந்து வளரும், ஆனால் சாயாது. நல்லா கணம் வந்து பெருசாக வரும், சாயாது. நல்ல ரகம் அது. இதை விட 1 வருஷம் கூட எடுத்துக்கும். அதாவது கணம் பெருசாகவும் டன்னேஜ் பார்த்தீங்கன்னா இதே டன்னேஜாக வந்துடும். அது டன்னு எடை நல்லா வரும், அது நல்லா வளரும், சாயே சாயாது. இது வந்து சாஞ்சிடும், சாஞ்சிடும். அதே சமயத்தில் வேர் வந்து கரையான் சொட்டு ஒன்று இருக்குது, அது அரிச்சு அரிச்சு இந்த வேரை பாருங்கள்.
இந்த 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 இடத்துலாம் கரையம் நிறைய இருக்குது, அதனால் இதை அரிச்சு அரிச்சு இந்த மரம் வந்து தன்னார சாஞ்சிடும் சாஞ்சிடும். இது வந்து செங்கன்னூரில் வந்து அதுமாரி வாய்ப்பே இல்லை. நான் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன், போயும் பார்த்துட்டேன், ஒரு கண்ணு கூட அதுமாரி வரல. ஆனால் ஸ்பீடில் இதுமாரி சாய்ஞ்சு போகுது ஸ்பீடில் அந்த கரையம் இருக்கிற கழனிக்கு. கரையம் இல்லைன்னா நஞ்சிலாம் அதுமாரிலாம் ஆகலை, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை வந்து இதை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. கண்ணு சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலும் என் நம்பர் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு கேளுங்க. நான் காசு நீங்கள் போட்டிங்கன்னா நாங்களேவும் அனுப்பிடுவோம். ரேட்டு கம்மி விலையில் எல்லா இடம் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் பேசுங்க, ரேட்டு கம்மி விலையிலே நாங்கள் கொடுக்குறோம். நம்பரை போட்டுக்குப்பா, நம்பரை போட்டுக்க, கம்மி விலையில் கொடுக்குறேன். அப்புறம் என்ன சார், எவ்வளோ ரூபான்னு சொன்னல, கம்மி விலைன்னா எல்லாருக்கும் கம்மி விலை இருக்குல்ல. இப்போ வந்து 2 ரூபா விற்கிறாங்கன்னா நான் வந்து 1.80 கொடுப்பேன், 1.80 விற்கிறாங்கன்னா நான் வந்து 1.40 கொடுப்பேன். 1.40 எல்லோரும் விற்கிறாங்கன்னா நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு தான் வாங்குவீங்க. எல்லோரும் விற்கிறாங்கன்னா 1.40 விற்கிறாங்கன்னா 1.20 கொடுப்பேன். 1.20 எல்லோரும் விற்கிறாங்கன்னா நான் 1 ரூபான்னு கொடுப்பேன். இதுதான் உண்மை. இல்லை அப்போ எல்லோரும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு எல்லாம் 50 பைசா கொடுக்குறாங்கன்னா நீ என்ன ஃப்ரீயாக கொடுப்பேன்? ஆமாம், விசாரிச்சுட்டு இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து 1 ரூபான்னு நான் சொல்லிடுறேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க 1 ரூபாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ வந்து நீ என்ன 80 பைசா கொடுப்பியா? ஆமாம். அவங்க வந்து 1 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ 80 பைசா கொடுப்ப, கண்டிப்பாக கொடுப்பேன். அவங்க 1 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னு உண்மையாக இருந்ததுன்னா 80 பைசான்னு கொடுப்பேன். ம், அவங்க சும்மா வேற ஆள் சும்மா பேருக்கு ஆள் வச்சு, ஆனால் அதெல்லாம் இல்லை, உண்மை அது இருக்கணும். அங்கே உண்மை இல்லாத பொய்க்கு அது மாதிரி சொல்லியிருந்தா அதெல்லாம் சரி வராது. நம்மகிட்ட இருக்கிறவங்க இப்போ 1.5 ரூபான்னு கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.20 1 ரூபான்னு கூட கொடுத்துக்கிறாங்க, 1.10 கொடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லா இடமும் விசாரிச்சிங்கன்னா 1.20 1.50 அது மாதிரி விற்று. சரி, மினிமமாக எவ்வளோ வாங்கணும்? மினிமம்னா அதாவது வந்து கண் இல்லாத நேரத்தில் வந்து 2 ரூபான்னு விற்கும். கண் இல்லாத நேரம் இதை வந்து இதை பிச்சர்டாக சொல்லவே முடியாது. இந்த கண்ணை பொறுத்தளவு நிறைய கண்ணுங்க வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரம் வந்து 1.5 ரூபா 1.30 கண்ணு போயிடணும். அது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, இதை அப்படியே பழுத்துடும், பழுத்து வேறு அதிகமாக உழும், அதுக்கப்புறம் அதை வச்சுக்கின்னு தண்ணி ஊற்றியும் கிடக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து கண்ணு வந்து கொடுக்குறவங்க வந்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நாங்கள் என் ஃப்ரெண்டு வச்சுக்கிறாப்புல அவர்கிட்டையும் நாங்கள் பேசிட்டோம், எல்லாருக்கிட்டையும் அதிகமாக விலை கொடுத்தாங்கன்னா கூட நான் 20 பைசா கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாப்புல அவங்களே எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணி நான் இல்லை, மினிமம் எவ்வளோ வாங்கணும் கண்ணு? மினிமம் கண்ணு எவ்வளோ வாங்கணும்? அந்த ரேட்டுக்கு வாங்கணும்னா மினிமம் கண்ணு எவ்வளோ ஆகணும்? மினிமம் கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ரூபா 1.5 கண்ணு அமௌண்ட்டு இது கண்ணு எவ்வளோ ஆகணும்? 100 கண்ணா 200 கண்ணா அது எப்படின்னா, மினிமம் கண்ணு வந்து நீங்கள் 100 கண்ணு கூட வாங்கலாம், 1000 கண்ணு வாங்கலாம், 1,000 கண்ணு வாங்கலாம். மினிமம் நீ எவ்வளோ ஒன்றாலும் வாங்கலாம். அதிகமாக வாங்கினா கொஞ்சம் காசு கம்மியாகும், கம்மியாக வாங்கினா கொஞ்சம் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. அதிகமாக ஒரு 5000 கன்று 10000 கன்று 5000 கன்றுன்னு போகுதுன்னா உங்களுக்கு காசும் ரேட்டும் கம்மி வரும். நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து ஃபோன் பண்ணுங்கள். கண்ணு நம்ம எந்த நாளில் ஒன்றாலும் நம்ம கண்ணு கொடுக்குறோம். நீங்கள் கண்ணு கொடுக்குறவரா இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் கண்ணு கொடுப்பாங்க? எங்களுக்கு தெரிஞ்சவர் கண்ணு கொடுப்பார். நாங்கள் லிங்க் பண்ணி விடுவோம் உங்களுக்கு, நாங்கள் தெரிஞ்சவங்கிட்ட நாங்கள் லிங்க் பண்ணி விடுவோம். அதே வந்து அந்த கமிஷன் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க, நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான். நாங்கள் யூடியூப்பில் போடுறோம் அவ்வளோதான், மீது ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க? பண்ணுறான், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எருவெல்லாம் போட்டுட்டு ஏறு ஓட்டிட்டு இந்த மாதிரி நட்டு விட்டுடுங்க. நட்டு விட்டு தண்ணி வந்து மாதம் ஒரு தண்ணி இறங்க, 15 நாளைக்கும் ஒரு தண்ணி இறக்கலாம். தண்ணி இருக்கிறவங்க, தண்ணி இல்லாதவங்க மாதம் ஒரு வீடு இறக்கலாம். 2.5 வருஷத்தில் 45 டன் வரும். 45 டன்னா இன்னிய விலைக்கு 8500 ரூபா போகுது கட்டை. நீ எங்கே ஒன்றாலும் விசாரிக்கலாம், 8500 ரூபா போகுது இன்னிய விலைக்கு. ஆனால் இது குறையும் எதிர்காலத்தில், நிறைய பேர் நடுறாங்க, கொஞ்சம் குறையும் அதிகமாகலாம் குறையாது, ஆனால் லாபம். இன்னிய ஆள் பற்றாக்குறைக்கு இது லாபம். நிறைய பேர் கண்ணு நடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம், ஆனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். அதாவது மதியம் காலையிலலாம் பண்ணாதீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். கண்ணு வேணும்னா நாங்கள் கட் பண்ணி கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.